இப்போ நான் எங்கே இருக்கேன் ஏன் பேக்ரவுண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது முடிஸ்ட்டாக செக் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் இங்கே கூடிய சீக்கிரம் எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சிடும் எல்லாம் பழைய நிலமைக்கு வந்துடும் அப்படின்னா நான் நான் நம்புறேன் அது வர வீடியோ எதுவும் மேக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நேற்று அந்த வீடியோவே போட்டிருந்தேன் பட் இருந்தாலும் ஒரு அது ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும்போது அது வர நம்மளால் வெயிட் பண்ண முடியாது ஸோ கிடைக்கிற சான்ஸ் யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் அது நேற்று வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும் வரலாறுன்னு பேச வேணாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டூ தௌசண்ட் எயிட்டினில் டேரக்டர் அமல்நீரத்தோட டேரக்ஷனில் பகத்பாசியோட அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன வரதன் அந்த படம் இப்போ இருக்குது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹே காய்ஸ் திஸ் இஸ் விஸ்வாஜ் தென் நீங்கள் பார்த்துட்டு இருக்கா தென் சினிமாஸ் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிச்சல அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஒரு தம்ஸ் அப் தம்ஸ் மட்டும் கொடுத்துருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு ஃபகத் பகத்வாசியல் படம் அப்படிங்கிறனால இந்த இடத்துல நான் ஒன்று மென்ஷன் பண்ண ஆசைப்பட்றேன் வர ஜூலை பதினஞ்சு அதாவது இன்னும் பத்து நாளில் நெட்ஃப்ளிக்ஸில் உமா மகேஸ்வர உக்ர ரூபசியா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளில அது நம்ம மகேஷ் இந்த பிரதிகாரத்தோட தெலுங்கு ரீமேக் தான் ஆக்சுவலாக பிரேமம் படத்தோட தெலுங்கு ரீமேக்கில் எனக்கு பர்சனலாக ஒரு ஒரு உடன்படை இல்லை ஏண்டா இந்த ரீமேக் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இப்போது இந்த படத்தை ரீமேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன பயம் இருக்க தான் செஞ்சுச்சு எங்கே சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு பட் ட்ரீசர் பார்த்தா எனக்கு ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி மாதிரி தான் தோணுது படம் நல்லா தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பட் படத்தை பார்க்காம நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு பத்து நாளில் நெட்ஃப்ளிக்ஸில் அது ரிலீஸ் ஆயிரும் அந்த படத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு அப்போ ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மகேஷ் இந்த பிரதிவார்த்தை தெலுங்குல ரீமேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே உங்களுக்கு ஏதாவது தோணும் இல்லையா தேவையில்லாத வேலையை பார்க்குறாங்க இல்லை பண்ண நல்லா பண்ணால் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணும் இல்லையா அது எதாக இருந்தாலும் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே இப்போ இந்த டாபிக் வரேன் வரதன் ஆக்சுவலாக இந்த படத்தோட ஒன்லைனாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துபாயில் செட்டில் ஆகி அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு இந்தியன் கப்பல் தான் எபி அண்ட் பிரியா அப்படிங்கிற நம்ம ஹீரோ ஹீரோயினி அதில் ஹீரோக்கு அங்கே ஒரு வேலை அதாவது அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் அந்த கம்பெனிலேருந்து ஆல்மோஸ்ட் ஜாப் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால இந்தியாவை விசிட் பண்ணலாம் அங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல ஹீரோ ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வந்த இடத்துல கேரளாவில் ஹீரோயினோட சொந்த பூர்வீக வீடான அதாவது ஹீரோயின் சின்ன வயசுல வாழ்ந்த அவங்க பேரண்ட்ஸோட வாழ்ந்த ஒரு வீட்டில் அங்கே தங்கலாம் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து அவங்க சொந்த கிராமத்துக்கு அங்கே தங்க வராங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களால் நிம்மதியாக இருக்க முடிஞ்சா இல்லை இல்லை அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா அப்படிங்கிறத ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன ஒரு படம் தான் இந்த வரது என்னடா ஓரளவு இன்ட்ரெஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் நிறைய பேருக்கு தோணலாம் எனக்கு பர்சனலாக இந்த வரதன் படம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் அவங்க கொடுத்துச்சு அதுக்கான காரணம் நசரியாக தான் ப்ரொடியூசர் ஃபகத் ஃபாசில் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு அண்ட் அமல் நீர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தெரிஞ்சோன்னே எனக்கு எக்ஸ்பெக்டேஸ் எல்லாம் உண்மையிலே ஹையாக இருந்துச்சு இன்னொரு ஒரு தரமான படம் பார்க்க போகிறோம்டா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த படத்தை பார்க்க நான் உட்காந்தேன் என்னோடய எதிர்பார்ப்பெல்லாம் அந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் வெல் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவாகவே அமல் நீரத்தோட படங்கள் எல்லாமே டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அந்த வகையில் இந்த படமும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதில் எந்த பிரச்சனை பிரச்சனையும் இல்லை பட் ஒரு படம் டெக்னிக்கலாக மட்டுமே ஸ்ட்ராங்காக இருந்து அது ஒரு பிரஜனம் கிடையாது வேணால் விஸ்வலாக வேணால் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு படம் விஸ்வலாக வேணால் ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் பட் அதை தாண்டி அந்த படத்தில் ஏதாவது இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருந்தால் தான் அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்கணும் கூட தோணும் இப்போ இந்த படத்தோட ஒன்லைனாக கேட்டப்போ கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் கதை அப்படிங்கிறது வெயிட்டான ஒரு கதை கிடையாது பட் அதெல்லாம் எங்கள் பிரச்சனையே இல்லை நம்மளே பல படங்கள் பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு இப்போ மகேஷ் இந்த பிரதிகாரம் படத்தை பற்றி பேசணும் இல்லையா அந்த படத்தோட கதையை கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய கதை அப்படின்னா ஒன்று கிடையாது பட் அதை தமிழ்லேயும் ரீமேக் பண்ணாங்க இப்போ தெலுங்குலேயும் ரீமேக் பண்ணுறாங்க இந்த மே மகே சிந்த பிரதிகாரத்தை எத்தனை தடவை வேணாலும் நான் பார்ப்பேன் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதை ரிப்பீட்டாக பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க அந்த படமே ஒரு யதார்த்தமாக அமைஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி இந்த பெரிய கதை அப்படின்னு இல்லாட்டியும் எதார்த்தமாக கொண்டு வந்துடலாம் அது ஒரு மேஜிக்னே சொல்லலாம் அதுக்கு உதாரணமாக தான் பல படங்கள் இருக்குது பட் அந்த மேஜிக் இந்த படத்தில் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ மகேஷ் சிந்தபிரியாரத்தை பற்றி பேசினால சொல்கிறேன் அந்த படத்தோட டேரக்டரான திலேஷ் போதன் அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு அவர்லேருந்து இந்த படத்தில் சின்ன சின்ன வேடங்கள் பண்ணியிருக்க எல்லாருமே பெர்ஃபார்மென்ஸை பின்னியிருக்காங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு குறிப்பாக ஃபகத் பசில்லாம் மனுஷன் வளர்க்கம்போல் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணுறாரு பர்டிகுலராக ரெண்டு மூணு சீன் சொல்லணும் அப்படின்னா மொதல் சீன் வந்து ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து ஒரு சூழ்நிலையில் ஹீரோ கிட்ட உன் கூட இங்கே இருக்கிறது எனக்கு சேஃபாக ஃபீல் ஆகலை இங்கே மட்டும் இல்லை எங்கே இருந்தாலும் இனிமேல் உங்க கூட இருக்கிறது எனக்கு சேஃபாக ஃபீல் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று ஆக்சுவலாக கல்யாணம் ஆன ஒரு ஆணுக்கு அதை விட ஒரு பெரிய அசிங்கம் எதுவுமே இல்லை தான் கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு தான் கூட இருக்கிறப்ப சேஃபாக ஃபீல் ஆகலை அப்படிங்கிற சொல்லும்போது அதை விட ஒரு கொடுமையான விஷயம் ஒரு கல்யாணம் ஆன ஆணுக்கு கிடையாது அதை கேட்டுட்டு அந்த இடத்துல ஆக்சுவலாக அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார் அதை விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு மாதிரி கோபமாக சடனை கதறி அழ ஆரம்பிச்சிடுவார் அந்த சீன்லாம் வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துல அவனோட அதாவது எபி அப்படிங்கிற அவனுக்குள்ளே எவ்வளோ பெயின் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அப்படியே கடத்தி இருப்பார் அதுக்கு முழு காரணமும் பகத் பாசிலோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த இடம் ஒன்று அண்ட் இன்னொரு இடத்துல வந்து ஆக்சுவலாக அந்த பாத்ரூம்குள்ளேருந்து ஒரு ஃபோன் எடுத்துருப்பாங்க அது இதுக்கு முன்னாடியே வந்துடும் இப்போ நான் சொன்னேன் இல்லை இந்த சீனுக்கு முன்னாடி மாதிரி அதுவும் வந்துடும் பாத்ரூம்குள்ளே வந்து ஒரு ஃபோன் ஒன்று எடுத்திருப்பாங்க அந்த ஃபோனை கொண்டுட்டு அந்த ஓனரோட வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போவார் ஃபகத் ஃபசில் அப்போ அந்த ஃபோனோட ஓனர் வந்து இந்த மாதிரி இந்த ஃபோனை நாங்கள் வேலைக்கு கடையில் தான் நான் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மழுப்புவான் அப்போது ஃபகத் ஃபசில் அந்த ஃபோனோட சொந்தக்காரன் இருக்காங்கல்ல அவனை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குற மாதிரி பார்ப்பார் அப்போ அந்த ஃபேஸில் ஒன்று ஹோல்ட் பண்ணியிருப்பார் சான்ஸ்லஸ் பெர்ஃபார்மன்ஸ் மனுஷன் வளர்க்கும் போல அசால்ட்டாக இந்த படத்தில் பல இடங்களில் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறார் பட் அதெல்லாம் அந்த படத்துக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் எனக்கு இந்த படத்தில் மேஜர் நெகட்டிவாக பட்டது இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கதை வந்து ஒரு பெரிய வெயிட்டான கதெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது ஸ்கிரீன் பிளேவோ அவங்க கொஞ்சம் சுவாரஸ்யமா வச்சிருந்தா மட்டும் இந்த மாதிரி படத்தில் நம்மளால ரசித்து பார்க்க முடியும் பட் அதை தான் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு தோணுது ஏன்னா ஆக்சுவலாக இந்த படம் மொத்தமே ரெண்டு மணி நேரம் ரன் டைம் தான் இதில் கடைசியாக அந்த ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று வரும் அது மட்டும் தான் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா உண்மையாகவே ஒரு ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அந்த அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டை மட்டும் தான் நம்மளால ரசிச்சு பார்க்க முடியுது அதுக்கான காரணம் அதில் நிறைய புதுசாலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அது எல்லாம் ஓகே பட் அதே இதை அந்த ஆரம்பத்தில் உள்ள ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கு இல்லையா அந்த அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு முன்னாடி உள்ள அந்த அந்த ஒன்றரை மணி நேரம் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே இந்த படத்தை நம்மளால் ரசிச்சிருக்க முடியும் பட் அந்த கிளைமேக்ஸில் உள்ள அந்த கடைசி அந்த சீன் இருக்குது இல்லையா அதை நம்மளால் ரசித்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள போர்ஷன்ஸை நம்மளால ரசிக்க முடியலை அதுதான் உண்மை அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு இப்போ இதே படம் இதே கதையை நான் சொல்கிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சு இமேஜின் பண்ணி பாருங்க ஆக்சுவலாக ஒரு சீன் சொன்னேன் இல்லையா பசங்க பசு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அதாவது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து உன் கூட இருக்கும்போது என்னால் சேஃபாக ஃபீல்ஃபா ஃபீல் ஆக அதாவது நீ என் கூட இருக்கும்போது சேஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோ பார்த்து சொல்கிற ஒரு சீன் சொன்னேன் அந்த சீனை படம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே வச்சிருக்கணும் அதை வச்சிட்டவங்க அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு படம் அப்போ தான் டைம் பார்க்கும்போது என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது பட் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே அந்த சீனை வச்சிடணும் அதை வச்சு அங்கேருந்து ட்ராவல் ஆகி அந்த படம் நார்மலாக இப்போ அந்த பட கதை எப்படி ட்ராவல் ஆகுதோ அதே மாதிரி ட்ராவல் ஆகி வர்ற மாதிரி அப்போ அந்த வீட்டுக்கு பால் பால் கொடுக்குற அந்த பையன் ஒரு சின்ன பையனை தேடி ரெண்டு பேர் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா அது வந்து ஹீரோட்ட விசாரிப்பாங்க இந்த மாதிரி அந்த சின்ன பையன் வந்தானா இல்லையானு ஹீரோ இல்லைன்னு சொல்லிடுவாரு பட் அந்த சின்ன பையனோட செப்பல் அங்கே கிடக்கிறத அதில் ஒருத்தன் பார்த்துட்டு அப்படியே அந்த ஜீப்பில் போகிற மாதிரி காட்டுவாங்க அதோட அதாவது அந்த செப்பலை பார்த்துக்கிட்டே அவன் போகிற மாதிரி அதோட முடிச்சுட்டு சடனாக அப்படியே ஃப்ளாஷ்பை போட்டால் அதாவது அந்த செப்பலை பார்த்துட்டு போகிறான் இல்லையா அதை அப்படியே கட் பண்ணால் துபாயில் ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த மாதிரி ஜாப்பே போக போகுது அப்படிங்கிற தெரிஞ்சு அவர் அங்கேருந்து இந்தியாவுக்கு வர மாதிரி அப்புறம் அந்த ஆர்டரில் அப்படியே கொண்டு வந்து எங்கே இது முடிஞ்சிச்சோ அதாவது ஹீரோயின் வந்து அப்படியே அசிங்கப்படுத்துவார் இல்லையா அதுக்கு அது வரை அந்த ஆர்டரில் கொண்டு வந்துட்டு அப்புறம் திரும்ப அந்த அவன் செப்பலை பார்த்துட்டே போவான் இல்லையா அதை பார்த்துட்டு போய் அவன் ஆள் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வரும் அது அப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா ஒரு பத்து செகண்ட் திரும்ப ஸ்கிப் பண்ணி திரும்ப பாருங்கள் கண்டிப்பாக புரியும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வச்சிருந்தாங்க அப்படின்னா இதே படம் இதே கதை கூட ஓரளவு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திருக்கும் இப்போ இருக்கிறத விட ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பட் இதே நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணி பார்த்து தான் இதையுமே படமாக பார்த்தா தான் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இதுக்காக டேரக்டர் அமல்நீரத்துக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் அப்படின்னா நான் சொல்லவில்லை ஜஸ்ட் அமல்நீரத்தோட ஒரு ஃபேனாக அவரோட ஒரு படத்தை பார்த்து எனக்கு அந்த படம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு ஏன்னா அவர்கிட்ட நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கும்போது ஸ்க்ரீன் ப்ளேவ் இப்படி வச்சிருந்தா அந்த படம் நல்ல படமாக வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் ஒரு சின்ன சஜஸனாக தான் சொல்கிறேன் இது நான் வந்து அதுக்காண்டி அவ்வளோ பெரிய டேரக்டருக்குலாம் ஐடியா கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதையுமே படமாக பார்த்தா தான் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஜஸ்ட் நான் ஒரு இமேஜின் பண்ணி பார்க்கும்போது இப்படி இருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் அதை தாண்டி பார்க்கும்போது இது ஒரு ஆவரேஜான படம் நான் இதுவரை அதாவது மித்த நிறைய மலையாள படங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அவனும் ஒரு சூப்பர் படம் அப்படின்னு நம்ம நிறையா படத்தை சொல்லியிருக்கோம் பட் இந்த படத்தை அப்படி நான் சொல்ல மாட்டேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இது ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்குது மேபி நான் அந்த படத்தில் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தனால எனக்கு இந்த படம் ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கலாம் உங்களில் பல பேருக்கு இந்த படம் உண்மையிலே பிடிச்சிருக்கலாம் இது ஒரு நல்ல படம் தானா அப்படிங்கிற மாதிரி உங்களில் பல பேருக்கு தோணலாம் ஓகே நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரேன் இது ஒரு நல்ல படமாகவே இருக்கட்டும் பட் இந்த படத்தை பண்ணுறதுக்கு அமல் நீரத்தோ ஃபகத் பச்சிலோ தேவையிலே இதை யார் வேணாலும் பண்ணலாம் வென் இட் கம்ஸ் டு பர்டிகுலர் பர்சன் அதாவது இவர் தான் அப்படின்னு வரும்போது அவரோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்டை பார்த்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வைக்கிறாங்க இவரா அப்போ இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வைக்கிறாங்க அதை வந்து அதாவது அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி அவங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்காட்டியும் அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்கிற அளவது அவங்களோட ப்ராஜெக்ட் இருக்கணுமா இல்லையா இந்த படம் என்ன கேட்டால் ஒரு பெரிய ஏமாற்றம் தான் யாரெல்லாம் இவங்க இருக்காங்க அதனால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்குறாங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இந்த படம் இருக்கும் பட் அதை தாண்டி பார்க்கும்போது நான் என்ன சொன்ன மாதிரி இது ஒரு அவர் படம் தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அந்த படத்தை பார்க்க பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்கலாம் இந்த படம் ஹாட் ஸ்டார்டில் இங்கிலீஷ் சப்டைல்ஸோடு அவைலபிளாக இருக்குது நான் எல்லாரையும் தான் சொல்லுவேன் எல்லாருமே அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ மகேஷ் இந்த பிரதிகாரமாக நான் கண்ண முடிச்சு சொல்லுவேன் எல்லாருமே அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கடா அப்படின்னு ஏன் அமல்நீரத்தோட டேரக்ஷனில் வந்து ஐயோப்பிண்டிய கூட கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் இந்த படத்தை அந்த மாதிரி என்னால் சஜெஸ்ட் பண்ண முடியாது ஜஸ்ட் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு வேறு ஏதாவது நல்ல வீடியோட நல்ல படத்தோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்